ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கோடை காலத்திற்கு ஏற்றார் மாதிரி அருமையான குளிர்பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பெஷல் Part-1 சில பவுடர்ஸை ரெடி பண்ணோம். Part-2 அந்த பவுடர்ஸை ஜெல்லிஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போது இந்த ஜெல்லிஸ் எல்லாம் நம்ம குளிர்பானத்தில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டம்ளர், அதாவது வெள்ளரிக்காய் ஜூஸ் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: மிக்சி ஜாரில் ஒரு வெள்ளரிக்காவை தோல் சீவி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி நிறைய புதினாவை சேர்த்துக்குங்க. டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்குங்க. வடிகட்டியை எடுத்து அரைச்சி விட்டதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு முழு எலுமிச்சைப்பழத்தின் சாறை தனியாக எடுத்துக்குங்க, அதை சேர்த்துக்குங்க. 3 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து நம்ம கஸ்டர்ட் மில்க் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை, 2 டேபிள்ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்குங்க. 3 டேபிள்ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலை சேர்த்துக்குங்க. கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பால் 1/2 லிட்டர், கஸ்டர்ட் பவுடர் மிக்சிங், ஐசிங் சுகர் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்குங்க. 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கிங்க. கொதி வர நேரத்தில் ஐசிங் சுகரை சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுட்டு கஸ்டர்ட் பவுடர் மிக்சிங் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும், கிண்டி கிண்டி விட்டுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் மாற்றிக்கிங்க. நல்லா ஆறட்டும், ஆற விட்டுக்குங்க. கஸ்டர்ட் மில்க் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து ரோஸ் மில்க் ட்ரிங்க்ஸ், 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்குங்க. 3-4 டிராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் விட்டுக்குங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஐசிங் சுகர் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஐசிங் சுகர் இல்லைனாலும் பரவாயில்ல, சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஐசிங் சுகருங்கிறது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும், அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். 3 வித குளிர்பானம் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்துக்குங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லிஸ்லாம் எடுத்துக்குங்க. 3 டம்ளர் எடுத்து அதில் ஐஸ் கட்டி சேர்த்துக்குங்க. 3 டம்ளர்லேயும் 3 வித குளிர்பானத்தை எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜெல்லிஸ், சப்ஜா விதையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 3 குளிர்பானத்துலேயும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா விதையை 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து பாதாம் பிசின் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து ரெட் கலர், எல்லோ கலர் அகர் அகர் ஜெல்லிஸை 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, இது ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பவுடரை மேலே அப்படியே தூவிக்குங்க. 3 விதமான வெயிலுக்கு இதமான குளிர்பானம் ரெடி ஆகிடுச்சிங்க.